ஆப்பிரிக்காவின் கொம்பு பகுதியில் அமைந்துள்ள எத்தியோப்பியா அண்டை நாடுகளோடு வம்பு ஏதுமில்லாமல் வளர்ச்சியில் அம்பு போல முன்னேறும் ஒரு நாடு. வாயால் கம்பு சுத்தாத தலைவரையும் மேற்குலகிற்கு சொம்பு தூக்காத அரசாங்கத்தையும் கொண்டுள்ள எத்தியோப்பியா தெம்பு உள்ள பொருளாதாரத்தை கொண்டது. நிலத்தால் சூழப்பட்ட இந்நாடு நம்புவதற்கு கடினமான இயற்கை காட்சிகளையும் அழகான கலாச்சாரத்தையும் கொண்டது. எத்தியோப்பியா பற்றிய மேலும் 5 சுவாரஸ்யமான விஷயங்களை இப்போது பார்ப்போம். எந்த ஒரு நாட்டாலும் காலனித்துவப்படுத்தப்படாத ஒரு சில ஆப்பிரிக்க நாடுகளுள் எத்தியோப்பியாவும் ஒன்று. 1936 மற்றும் 1941 இடையே எத்தியோப்பியாவில் இத்தாலிய படைகளின் ஒரு சிறு ஊடுருவல் இருந்தபோது காலனித்துவத்திற்கு நெருக்கமாக எத்தியோப்பியா இருந்தது. இருப்பினும் ஊடுருவிய இத்தாலிய படைகள் தடுத்து நிறுத்தப்பட்டது மற்றும் இத்தாலியர்கள் பின்வாங்கினர். அதன் பிறகு வேறு எந்த ஒரு நாடும் எத்தியோப்பியாவை காலனித்துவப்படுத்த முயற்சிக்கவில்லை. எத்தியோப்பியா சுமார் 80 வெவ்வேறு இனக்குழுக்களை கொண்டுள்ளது. இவற்றுள் ஓரோமோ மற்றும் அம்ஹாரா ஆகியவை மிகப்பெரிய இனக்குழுக்களாக உள்ளன. இதில் ஓரோமோ நாட்டின் மக்கள் தொகையில் சுமார் 35% உள்ளனர். அம்ஹாரா இனத்தவர்கள் நாட்டின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் வசிக்கின்றனர் மற்றும் மக்கள் தொகையில் சுமார் 27% உள்ளனர். எத்தியோப்பியாவின் கேலண்டர் 13 மாதங்களை கொண்டது. நாம் பயன்படுத்தும் கிரெகோரியன் கேலண்டரிலிருந்து இது 8 ஆண்டுகள் பின்தங்கியுள்ளது. எத்தியோப்பிய கேலண்டரின் 12 மாதங்கள் சரியாக 30 நாட்களை கொண்டது. 13வது மாதம் ஆண்டை பொறுத்து 5 அல்லது 6 நாட்களை மட்டுமே கொண்டதாக இருக்கும். உலகம் ஜனவரி முதல் நாளை புத்தாண்டு தினமாக கொண்டாட, எத்தியோப்பியர்களோ செப்டம்பர் 11 தான் புத்தாண்டு தினமாக கொண்டாடுகிறார்கள். அடிஸ் அபாபா என்பது எத்தியோப்பியாவின் தலைநகரம். விரைவான வளர்ச்சியை கண்டு வரும் இந்த நகரம் எத்தியோப்பியாவின் மிகப்பெரிய நகரமாகவும் முக்கிய வணிக மையமாகவும் திகழ்கிறது. உலகின் மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்று அடிஸ் அபாபா நகரில் உள்ளது. மெர்காட்டோ எனப்படும் இந்த சந்தையில் கிடைக்காத பொருட்களே இல்லை எனலாம். மேலும் இந்நகரில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் மனித இனத்தின் உலகின் மிக பழமையான புதைபடிவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 1974 எத்தியோப்பியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மனித புதைபடிவங்கள் 3.2 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று கருதப்படுகிறது. எத்தியோப்பியாவில் உள்ள ஓமோ பள்ளத்தாக்கு பல பழங்குடி மக்களின் தாயகமாக உள்ளது. அங்கு திகிலூட்டும் பல வகையான பழங்குடி மரபுகள் பின்பற்றப்படுகின்றன. ஓமோ பள்ளத்தாக்கில் ஓடும் ஆறு எத்தியோப்பியாவின் மிகப்பெரிய ஆறு. இந்த ஓமோ ஆற்றுப்படுகையானது அதன் அதிக எண்ணிக்கையிலான ஆரம்பகால மனித புதைபடிவங்கள் மற்றும் ஆரம்பகால கல் கருவிகள் போன்ற தொல்லியல் கண்டுபிடிப்புகளுக்காக பிரபலமானது. இது 1980 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக பட்டியலிடப்பட்டது.